புனித லோயலா இஞ்ஞாசியார் வழியாக நம்முடைய ஊருக்கு நம்முடைய குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நம்ம ஊருக்கு நான் வந்திருக்கேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இப்படியே கிடையாது. ஒரு சின்ன கோயில், ஒரு ஓட்டு கட்டடம், அப்புறம் எல்லாம் பள்ளமாக கிடக்கும், மண்ணாக கிடக்கும். வந்து பார்த்தாலே ஏதோ இந்த ஊர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே மாறிது. காம்பவுண்டு வால் போட்டு கோயில், பெரிய கோயில் கட்டி முன்னாடி போகிறோம், கல் பதிச்சு சூப்பராக வந்திருக்கு. ஏன் ஃபாதர்கிட்ட கேட்டால் 30 குடும்பம் தான் இருக்குனாங்க. 30 குடும்பம் இருந்தாலும் இப்படி அழகாக முத்து முத்தாக இந்த கோயிலை உருவாக்கியிருக்கியே, உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுக்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. 30 பேர் இருந்தாலும் ஒரே மனசோடு ஒன்று போல் இருந்து உழைச்சி இதை கொண்டு வந்திருக்கிறது தான் பாராட்டக்கூடிய விஷயம். 2வது எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 100ல் 100ல் ஒரு ஊர் இருக்கும். எப்படின்னா பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு வந்துடுவாங்க. 100ல் 99 ஊர் வந்து வருகை பாடல் பாடும்போது, வாசகம் வாசிக்கும் போது தான் கோயிலுக்கு வருவாங்க. இந்த சங்கனாபேரி வந்து 100ல் 1 ஊர். பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்க. இது உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 3வது சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பாட்டு கிளாஸ் அப்படி எல்லாருமே பாட்டு வச்சு சூப்பராக பாடுதே. மியூசிக் கிடையாது, கீபோர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே தாளம் மாறாமல், ராகம் மாறாமல், ஆமாம், ஒரு கட்டம் மாறாமல் அப்படியே அவ்வளோ பேரும் சேர்ந்து சூப்பராக பாடுறீங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு, பாராட்டுகள். ஏன்னா நல்ல விஷயங்களை பார்க்கும்போது இதை பாராட்டணும். உங்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம், நம்ம ஊர் பிள்ளைய தானே நினைப்பீங்க. ஆனால் வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என்னெல்லாம் நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய பெரிய கோயில் இருக்குது. அங்கே பாடுறதுக்கு நாதி கிடையாது, சரியா? அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு கட்டமைப்பில், ஒழுங்கு அமைப்பில் போய்கிட்டு இருக்கீங்க. இது இப்படியே கொண்டு போயிருக்கேன். இதெல்லாம் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா ஊர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவர் தான் நாட்டாமையாக இருக்கிறமோ, நாங்கள் இருக்கக்கூடாதோ அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் ஊர், சபை, இதுதான் முக்கியம். அந்த வகையில் அந்த வளர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் இதே மாதிரி பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்குள்ளே வந்து, ஃபாதர் கூட சொன்னார், நேற்று சப்பரத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க எல்லாரும் அப்படி சொன்னாப்புல. இதுவும் எல்லா ஊர்லேயும் கிடையாது. முந்தாள் நாள் எங்கே, முந்தாள் நாள் டவுனுக்கு போயிருந்தேன், திருநெல்வேலிக்கு, சந்தியாப்பர் கோயில் திருவிழா, இல்லை துரைசாமிபுரம், அதுக்கப்புறம் இங்கே துரைசாமிபுரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தியாப்பர் திருவிழா. அப்போ ஃபாதர் சொல்கிறார், முந்தாள் நாள் நைட்டு சப்பரம் போயிருக்கு, காலையில் பூசை. அவர் சொல்கிறார், நேற்று பூரா ஆடிட்டு வந்தாங்க, எவ்வளோ வரும் மேலே ஒரு பக்கம் அடிக்குது, இவனு ஒரு பக்கம் சப்பரத்துக்கு பின்னாடி, சப்பரத்துக்கு முன்னாடி ஆடிட்டு வந்தாங்க, சொல்லுங்கள் இந்த ஊருக்காரங்கிட்ட அப்படி சொன்னார். அதனால் சப்பரம் போச்சுன்னா சப்பரம் ஒரு பக்கம் போ, இவனு ஒரு பக்கம் ஆடிட்டு போவாங்க, தண்ணி அடிச்சுட்டு, தண்ணி அடிக்காமல் பாதி மேலத்தை அடிச்சுக்கிட்டு ஆடிட்டு போவாங்க. அப்படி இல்லாமல் எல்லாரும் ஜெபமாலை சொல்லி ஜெபிச்சு பாடல் பாடி கொண்டு போனீங்க, உண்மையிலே மகிழ்ச்சி. நமக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஆடுனா ஆசீர்வாதம் கிடைக்காது, ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, புளியங்குடி விண்ணகத்தோட்டம் அண்ணன் திரு போஸ்கோ முன்னாடி இந்த ஊருக்கு வந்தார். இப்போ வராரா? இல்லை, முன்னாடி வந்தார். இப்போ நமக்கு விவரமாயிடுச்சு, அதனால் வர வேண்டாம் சொல்லியிருப்போம். முன்னாடி வந்தார், வந்து எல்லாம் அவர் சொல்கிறது நிறையா பேருக்கு பிடிக்காது, அதனாலே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அவர் கரெக்டான சரியானதாக சொல்வார். ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஜெபம் நடத்த வருவார், மறைக்கேள்வி சொல்லி கொடுப்பாரு, இப்படித்தாம்னா இப்படித்தான் இருக்கணும்பார், மாறிகிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஊர் வளர்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் உறுதியாக நிலையாக நிற்கிறீங்க, நல்லா வச்சுருக்கிறீங்கன்னு அது ஒரு காரணம். வாழ்த்துக்கள். நம்ம பிள்ளைகளை இதே இதில் வளர்க்கணும், அதான் முக்கியம். இன்றைக்கி இந்த திருவிழாவுக்கு 25 வருஷம் கழித்து வந்திருக்கிறேன், உங்களை பார்த்ததில் சந்தோஷம். மறைவட்ட அதிபராக இருக்கிறதுனால சாமியை நீ கூப்பிட்டாப்புல, அதனால் அதை வச்சு உங்களை பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு 3 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாம், 3 விஷயம் நான் கடைசியில் கேட்பேன். இந்த 3 என்னன்னு கேட்பேன், 3 விஷயம். முதல்ல என்னென்னா, புனித லோயலா இஞ்ஞாசியார் வாழ்க்கையில் அவர் முதலாவது சொன்ன பாடம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டுனா என்னது? 1 இல்லையா?
ஒன்றுனா என்ன, ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது, நாலு இருக்குது, அப்போ தானே அதனால இது ஒன்று, ரெண்டு மூணு நாலுலாம் இருக்க போய் தான் ஒன்று. அவரை வச்சு ஃபஸ்ட்டு எப்பவும் ஃபஸ்ட்டு தான். அப்போ என்ன சாமி ஃபஸ்ட்டு செகண்ட் ஆகுமோ, ஃபஸ்ட்டு தேர்ட் ஆகுமோ அப்போ அப்படின்னு கேட்போம். எது ஃபஸ்ட்டு, முதலாவது என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவது என்ன, நாலாவது என்ன, சரியா? இப்போ நம்ம பையங்கர் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பனியன் போடுவோம், பனியன் போட்டுட்டு தான் சட்டை போடுவோம், அப்படி தானே? இங்கே யாரும் சட்டை போட்டுட்டு பனியன் போடுறீங்களா? இல்லை. சட்டை போட்டுட்டு பனியன் போட்டால் என்ன செய்வோம், அப்படி சிரிப்போம், யாருக்கு பெற்ற பிள்ளையோ பாவம், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான், இன்றைக்கி பாருங்கள் சட்டையை போட்டுட்டு மேலே பனியனை போட்டாலே தான், இல்லை வேட்டையை கட்டிட்டு அன்றாயம் போடுவாங்களா? போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தான், மாற்றக்கூடாதுல்ல, மாற்றக்கூடாது. பையங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஷூ போடுறாங்க, ஷாக்ஸு போட்டுட்டு தானே ஷூ போடணும், ஷூவை போட்டுட்டு ஷாக்ஸை போட்டால், அதனால வயல அஞ்சாசி வச்சுனா ஃபஸ்ட்டு எப்பவும் ஃபஸ்ட்டு தான். புரிஞ்சிருச்சு? அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆகலாமா? ஆகக்கூடாது. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆகலாமா? ஆகக்கூடாது. இப்போ எது ஃபஸ்ட்டு, அதில் தான் நமக்கு எல்லாமே குழப்பம் இருக்குது, நிறையா நமக்கு குழப்பம் அதில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்க பையங்கள்லாம் இவங்களெலாம் என்ன பண்ணுவாங்க, ஹைஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் வச்சுருப்பான். அப்படி இல்லாமல் இன்றைக்கி இருக்க முடியாதுன்னு வைங்களேன். அப்படி அதில் என்ன, ஒரு பொண்ணு பையனுக்கு மெசேஜ் போடுவாள், என்னென்னா, என் உயிரே நீ தான், என் உயிரே நீ தான். கல்யாணம் முடித்தப்பறம் யாரும் அந்த டைலாக் பேசிட்டீங்களா? பேச மாட்டேங்க, வாய்ப்பே இல்லை. அப்போ எனக்கு என் உயிரே நீ தான். அப்போ அந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு யாரு? அவன் தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு யாரு? இவன் தான். ஏன்னா உயிருக்கு மேலே என்ன இருக்கு? நீ தான் உயிர், நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்படி இருக்கு. ஒரு சிலருக்கு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போவாங்க, ஏழு நாளும் வேலை, காலையில் அஞ்சு. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் பாருங்கள், கொரோனா காலத்தில் யாரும் வேலைக்கு போகலை, அப்போ நிறைய கூத்துலாம் நடந்தது. என்னன்னா, யாரும் வேலைக்கு போகல, அம்மா போகல, அப்பா போகல, பிள்ளைங்க பழைய எல்லாரும் வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க. வீட்டில் நாலு பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. ஒரு வாரம் கழித்து அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை அவங்க அம்மாட்ட கேட்டா, என்னன்னா, ஏமா இந்த அங்கிள், இந்த மாமா அங்கிள் ஒரு வாரமாக வீட்டிலே இருக்கார், அவர் யாருன்னு கேட்டான். யாரை கேட்டாவா? அவள் அப்பனை கேட்டான். அவன் அப்பாவே அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஏன், காலையில் அஞ்சு மணிக்கு போனால் அது பதினோரு மணிக்கு தான் வரும், பிள்ளைங்க கூட ஜாஞ்சிரும், பிள்ளைங்க எந்திரிக்க முன்னாடியே போயிடும், ஏழு நாள் வேலை. அப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு எது? வேலை. அவருக்கு ஃபஸ்ட்டு வேலை. ஆனால் இன்னாசியார் எதை ஃபஸ்ட்டு சொன்னார், அதுதான் இன்றைக்கி சாமி அருமையாக வாசகம் வாசிட்டாங்க. இன்றைக்கி வாசகத்தில் நம்ம பதினேழாவது அதிகாரம், லூக்கா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி பத்தாம் அதிகாரம், மத்தேயு பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க. மத்தேயு பத்து இருபத்தி ஏழு, ஏசு சொன்னார், எது ஃபஸ்ட்டு? நல்லா தெரிஞ்சுக்கணும், குழப்பக்கூடாது. சட்டையை போட்டுட்டு பணியில் போடக்கூடாது. எது ஃபஸ்ட்டு வாசிங்க? அஞ்சுங்க சொல்லிட்டாரு. முப்பத்தி ஏழு வாசிங்க. முப்பத்தி ஏழு, என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ, இயேசு என்ன சொல்றாரு, யார்கிட்ட அதிகமா அன்பு செய்யணுமா? அப்பா அம்மாட்ட கிடையாது, கூட பிறந்தவர்கிட்ட கிடையாது, உன் லவ்வர்கிட்ட கிடையாது, உன் மனைவிட்ட கிடையாது, உன் கணவன்கிட்ட கிடையாது. முதல் அன்பு, இந்த முதல் அன்பு வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவர் யார் கொடுக்க சொன்னார்? அவருக்கு கொடுக்க சொன்னார். நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு, மற்றது எல்லாமே செகண்டு. மனுஷனுக்கு கடவுள் படைக்கும் போது என்ன படைச்சிருக்காருன்னா, இப்போ முதல்ல கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, படைச்சதுக்கப்புறம் ஆதாம படைக்கிறாரு. அப்போ ஏவாள் இருந்தாளா? ஆதாம் படைக்கும் போது ஏவாள் இருந்தாளா? இருந்தாலே இல்லையா? இல்லை, ஆதான் தான். இப்போ ஆதான் கண்ணை திறந்து பார்த்ததும் அவனுக்கு முன்னாடி யார் இருந்தா? கடவுள். ஆதான் முதல்ல பார்த்தது யார? முதல்ல அன்பு செஞ்சது யார? முதல்ல பேசிக்கிட்டு இருந்தது யார்கிட்ட?
கடவுள் தான், பொண்டாட்டி கிடையாது. அதனால் எல்லா கணவனுக்கும், எல்லா கணவனுக்கும் முதல் அன்பு பொண்டாட்டியும் கிடையாது, பப்பாட்டியும் கிடையாது, யாரு? கடவுள் தான், கடவுள் தான். சரியா? ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் அதில் தான் வந்துக்கிட்டு இருக்குப்போம். ஆமாம், நேற்றை வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இன்றைக்கி இன்னொருத்தையும் வந்துட்டான், இன்னொருத்தன் வந்துட்டான், பிரச்சனை வருது. அப்போ யார் கடவுளை முதன்மையானாக, எனக்கு கடவுள் தான் எல்லாம், அவர் தான் முதலன்பு நினைக்கிறாரு, மற்ற பப்பாட்டிக்கு பாட்டிலாம் வைக்க மாட்டாங்க. நீ தான் எனக்கு எல்லாம் சொன்னால் ஏமாத்திடுவாங்க. இயேசு என்ன சொல்றார்? நான் தான் உனக்கு முதல், நீ என்னத்தான் அதிகமாக அன்பு செய்யணும், ஃபர்ஸ்ட் நான் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ரெண்டாவது என்னது? குடும்பம், குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, இது ரெண்டாவது. மூணாவது என்ன? நம்ம செய்கிற வேலை, உழைப்பு, சம்பாத்தியம், அது எத்தனாவது? மூணாவது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா உனக்கு மூணாவது ஒன்றாயிட்டு, உனக்கு கடவுள் எது? உழைப்பு, சம்பாத்தியம். அதான் இல்லை, எனக்கு பிள்ளைய பொண்டாட்டிதான் எனக்கு உயிர்னா ரெண்டாவது உனக்கு முதலாயிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எதையும் மாற்றாத, ஒன்று ஒன்று தான், ரெண்டு ரெண்டு தான், மூணு மூணு தான். அதனால பையங்க பிள்ளைய உயிரை கீரைன்னு பேசக்கூடாது. எதுனா உனக்கு உயிர் யாரு? கடவுள் தான். எல்லாருக்கும் உயிரார், ஏன்னா அவர் தான் உயிரை கொடுத்தாரு. நம்ம உயிர் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மண் எடுத்தாரு, களிமண் எடுத்தாரு, அதுல ஊறினாரு, உயிர் வந்துருச்சு. அப்ப ஆதாமோட உயிர் யாரோட உயிர்? கடவுளோட உயிர். அப்ப எனக்கு உயிர் யாரு? கடவுள். அப்ப இதுல மாத்தக்கூடாது, எனக்கு முதலாவது அன்பு, எனக்கு முதலாவது. மத்தேயு 22 37 வசனம், அதுலயும் 37 தான், 10:37, 22:37 இயேசு சொன்னார். இயேசுட கேட்டாங்க, நல்ல கட்டளை, சிறந்த கட்டளை, முதன்மையான கட்டளை எது? உன் முழு இதயத்தோடும், அதான் எல்லா கட்டளையும், பொய் சொல்லாத, களவு செய்யாத, திருடாத, வைக்காத, கோயிலுக்கு போ, அதெல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது சிறந்த கட்டளை என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு நீ அவரை அன்பு செய்வாயாக. இதில் மாறக்கூடாது, எந்த காலத்திலையும் மாறும். நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு, எனக்கு முதன்மையானது கடவுள் தான். நான் அன்பு செய்கிறதா இருந்தாலும் சரி தான், முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி தான், எல்லாமே எனக்கு கடவுள் தான். ஏன்னா அவர் தான் என்னை படைச்சார். ரெண்டாவது என்ன காரணம் தெரியுமா? ஏன் கடவுளை முதல்ல அன்பு செய்யணும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உடனே பரிசுத்தார், முதல் காரணம் என்னைய படைச்சார், அதனால நான் அவர் அதிகமா முதல்ல அன்பு செய்யணும். ரெண்டாவது என்ன காரணம்? ஏன் கடவுளை நம்ம முதல்ல அன்பு செய்யணும்? நீ சொன்னாலும் சொல்லிடுறீ, விவரமா நான் சொல்லுங்க பாப்பேன். எதுக்கு கடவுளை அன்பு செய்யணும் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவேன். சூப்பர், அதான் அதே தான் பதில். நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தது அப்பா இல்லை, அம்மா இல்லை, மனைவி இல்லை, கணவன் இல்லை, இயேசு தான். எனக்காக கேவலப்பட்டு அவமானப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் தான் உயிர் கொடுத்தார். எனவே நான் அவரைத்தான் முதல்ல அன்பு செய்யணும். அது சொன்னது யார்? கைத்தட்டுங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. இதைத்தான் 1 யோவான் 4:19 19 இப்ப கணவன் மனைவி சண்டை போட்டிருக்கீங்க, யார் முதல்ல போய் பேசுவா? ரெண்டு பேரும் சண்டை போட்டா யார் முதல்ல போய் பேசுவா? கணவர் தான் பேசுவாரா? அதுக்கு மேல தாக்கு பிடிக்காதுல, அவ்வளவுதான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேல தாக்காது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துடுவாரு. சில வீட்டுல பொம்பளையாளத்தான் இருக்கும், அதனால பொம்பளையாளி எப்போ மாத்திரம் நான் தான் அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணுமோ, நீங்கள் வந்து பேச மாட்டீங்களோ, இதெல்லாம் ஜாலி. வீட்டில் சண்டை போடணும், சமாதானம், சண்டை போடாமல் இருக்கக்கூடாது. யார் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கா? நான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து சண்டையே போடலை, யாராவது இருக்கீங்களா? இருக்க முடியாது, அப்போனா குடும்பமே நடக்கணும்னு அர்த்தம். ஏன்னா எங்கள் மாமா ஒருத்தையும் சண்டை போட மாட்டாங்க, மாமாவத்தை சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு காது கேட்காது. எங்கள் அத்தை அறிவு இருக்காதோ கடையில் வாங்கிட்டு வர பாரு,
சரி அறிவு இருக்கான்னு கேட்டால் கூட கடையில் வாங்கிட்டு வரம்பாரு, ஒரு காதல் இருக்காது. இது என்ன திட்டு திட்டினாலும் அது காதில் அவனை சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போ, ஏன்னா அது ஒன்றும் காது கேட்காது. அவன் காது கேட்கறது தானே பிரச்சனையே, காது கேட்காம இருந்தால் பிரச்சனையே கிடையாது. எங்கள் அத்தை எப்படி தெரியுமா, கோயிலுக்கு வந்துட்டு செருப்பை போட்டுட்டு வீட்டுக்கு செருப்பு கோயிலில் செருப்பு போட்டு கோயிலுக்குள்ளே வரும், புதுசை முடிஞ்சு வீட்டுக்கு போனவுடனே ஒரு அஞ்சு பேர் பின்னாடியே போவாங்க. ஏன்னா எங்கள் அத்தை அவ செருப்பை விட்டுட்டு அடுத்த செருப்பை போட்டு போயிடும், அவளுக்கு அவ செருப்பு கூட ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இல்லை, அவ செருப்பே மறந்து போவோம். அதனால் எங்கள் மாமா என்ன திட்டு திட்டினாலும் எல்லாமே மறந்துடும், அடுத்த நிமிஷம் ஈடு சிரிப்பா. நமக்கு ரெண்டு தான் பிரச்சனை, ஒன்று காது நல்லா கேட்குது, இன்னொன்று எல்லாமே ஞாபகத்தை விட்டு போன வருஷம் நீ சொன்னேன் ஒரு வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு துடிக்கணும், கழுதத்துக்கு தூரப்பட வேண்டியதில்ல, மறக்க முடியல, மறக்க முடியல, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் தான் எப்போனாலும் இறங்கி இறங்கி வரணுமோ, நான் தான் எப்போனாலும் பேசணுமோ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரா வாசிங்க, அவரே முதலில் நம்மிடம் அன்பு செய்தார். அவர் தேடி தேடி வந்து சொன்னா அன்பு செய்யறேன், அன்பு செய்யறேன், அன்பு, ஐ லவ் யூ, லவ் யூ. கடவுள் மீண்டும் என்று சொன்னார், நான் தான் உன்னை அன்பு செய்யறேன். அப்போ அவரே எனக்காக சிலுவைகளை மறித்தார், அவரே என்னை முதலில் அன்பு செய்தார், அதனால் நான் அவரை முதலில் அன்பு செய்வேன். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் யாரு, நமக்கு ஃபர்ஸ்ட் யாரு, சத்தமா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அவர் தான். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் சரிதான், அப்பாவா இருக்கட்டும் கணவனா இருக்கும் மனைவி, கடவுளை யார் உண்மையா அன்பு செஞ்சு ஃபர்ஸ்டா இருக்காங்களோ அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, குடும்பத்துல பிரச்சனை வராது, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பா இருக்கும். இரண்டாவது காரியம் புனித லோயலா இஞ்ஞாசியார் இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிட்டாங்க இல்லையா, என்ன ஒண்ணு குருந்தியர் 10வது அதிகாரம் 31வது வருஷம் குடிக்கும் போது என்ன சொல்லணும், கடவுளுடைய மாட்சிக்காக குடிக்கமியா, கடவுளுடைய மாட்சிக்காக குடிக்கமியா, குடி நாடா வேட்டாக்க ரெண்டாவது நாள் குடிக்க முடியாது, ஒரு நாள் தான் குடிக்க முடியும். அதனால தான் தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை, தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவை போட்டு தண்ணி அடிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி அடிக்கணும்னா அடி, ஏன்னா அடிக்காத சொல்ல கேட்க போறியா, இல்லை வீட்டில் ஒரு உயிர் கடத்து கத்து கத்தி கத்திக்கிட்டு கேட்டாங்களா, கேட்க மாட்டான். தண்ணியை அடிக்கிறாங்கன்னா அடிக்காது அடிக்காது சொல்லாதீங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, சண்டை போடாதீங்க, தயவுசெய்து அடிச்சு அடிச்சுட்டு போது விட்டு போங்க. நம்ம யார்கிட்ட கேட்கணும், நமக்கு இவர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அவர் சொன்ன கட்டாயம் எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்காக. அதுதான் பவுல் சொல்றார், கடவுளுடைய மாட்சிக்காகனா என்ன அர்த்தம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது என் வயல், இது என் வீடு, இது ஏன் வீட்டுக்காரரு, இது ஏன் வீட்டம்மா, உங்க பைக்கெல்லாம் மிதிச்சனும் நீங்க என்ன சொல்லுங்க, ஏன் பைக்கு எப்படி நீங்க மிதிக்கலாம், சொல்லுவோம் சண்டைக்கு வரும், இது ஏன் பைக்கு, ஏன் பைக், ஏன் பைக்குன்னா நீங்க பறக்கும் போது கொண்டு வந்தீங்களா, பறக்கும் போது யாராவது பைக்கோட வந்தீங்களா, உங்க கழுத்துல இருக்க நகையை கழுத்து, இது ஏன் நகை, பறக்கும் போது யார் நகையை கொண்டு வந்தீங்களா, அப்புறம் எப்படி உங்க நகையாகும், அப்ப இந்த நகை எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எங்க அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மாவுக்கு யார் கொடுத்தா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் கொடுத்தா, அப்போ எல்லாமே எங்க இருந்து வருது, ஒன்னு குருந்தியர் 8வது அதிகாரம் 1 குருந்தியர் 8வது அதிகாரத்துல 7வது வசனத்தை முதல்ல வாசிங்க, அப்புறம் 6 இந்த அறிவு எல்லாத்தையும் இல்லைங்கிற பொருங்க, இந்த அறிவு எல்லாத்தையும் இல்லை, எந்த அறிவு இல்லையா, 6வது வசனத்தை வாசிங்க, நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்து எல்லாம் வருகிறது, பாத்தீங்களா, எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது, கடவுள்கிட்ட இருந்து வருது, ஏன் தெரிந்து இல்லை,
ஏன் சொல்ல, என்கிட்ட இருந்து எங்க அப்பாட்ட இருந்து தாத்தா, அதுக்கப்புறம் போனா கடைசியில் எங்க போவோம்? எல்லாம் கடவுளிடமிருந்தே வருகிறது. அடுத்து வாசிங்க, அவருக்காக நாம் வாழ்கிறோம், நமக்கு ஆண்டவர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே எல்லாம் வருகிறது. அப்ப கடவுள்கிட்ட இருந்து வர்றது நமக்கு யார் வழியா வருது? இயேசு வழியா வருது. வாசிங்க, அவர் மூலமாகவே வாழும். இந்த அறிவு எல்லாத்துட்டும் இல்லை. அப்ப எதுக்கு இந்த அறிவு? ஏன் வயலா ஞாசியாரு, நீங்க உங்க வீட்டுல கடன் இருக்குன்னு வைங்க, வீடு வாங்கியிருக்கே, லோன் வாங்கி வீடு கட்டிருக்கே, கடன் இருக்கு, இல்ல வீடு கட்டியாச்சு, உள்ளதே உட்கார முடியல, கோர்ட்ல கேஸ் கிடக்கு, வயல் அன்னூர் நம்பிக்கை கேஸ் கிடக்கு, பிரச்சனை கிடக்கு, சொத்து இருக்கான அனுபவிக்க முடியல, பணம் இருக்கு அனுபவிக்க முடியல, நகை இருக்கான பேங்க்ல கிடக்கு, எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இதை ஜெயிக்கிறது தெரியுமா? எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது தெரியுமா? ஒருத்தர் வீடு கட்டினாருங்க, ஆமா 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினார், பெரிய வீடு கட்டினார். வீடு கட்டி யார் பார்த்தாலும், ஏ அப்பா அவங்க வீடு எவ்வளோ பெரிய, ஆமா ஏன் வீடாக்கம் அப்படின்னு ஊர்ல பெரிய பந்தா காமிச்சார். வீட்டுக்கு முன்னாடி தோட்டம், வீட்டுக்குள்ள நாற்காலி மேசை விசெல்லாம் பயங்கரமா போட்டிருந்தார். ஒரு மாசம் ஆச்சு, அந்த வீட்டுல அவன் மாமியார் தூக்கு போட்டு செத்து போயிட்டார். தூக்கு போட்டு செத்த உடனே ஒருத்தன் சொன்னா, இந்த வீடு ராசி இல்லாத வீடு. பாருங்க, 50 லட்சம் ரூபா வீடு ஒரே நாள்ல ராசி இல்லாத வீடா? இது ராசி இல்லாத வீடு. வீடு வந்ததுமே ஒரு உயிரை பலி கொடுத்துருச்சுப்பா, உங்க மாமியார் தூக்கு போட்டு செத்து போயிட்டா, இந்த வீடு சரியில்லை. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொன்னானுங்க, செத்து போன மாமியார் வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருக்காரு. பாருங்க, 50 லட்சம் ரூபாய் கட்டி ஏன் வீடாக்கும் அப்படின்னு சொன்ன ஆளு இப்போ ராசி இல்லாத வீடாகி இப்போ பேய் சுற்றிக்கிட்டே இருக்க வீடாகிட்டு. உன்னை என்ன பண்ணா, இந்த வீட்டில் இருந்து இருக்கக்கூடாது, அடுத்த உயிர் போனாலும் போயிடும். ஏன்னா மாமியா மோசமான ஆள், போனால் தனியாக போக மாட்டான், கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவா. அதனால என்ன செய்யணும், வீட்டை விற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வீட்டை விற்கணும்னு போனால் ஒருத்தனும் வாங்க மாட்டேங்க, ஏன்னா அது பேய் வீடுங்கான், ராசி இல்லாத வீடுங்கான். 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டின வீட்டை 40 லட்சம் ரூபாய்க்கு கேட்கானு, இந்த மனுஷன் கொடுமையை பாரு. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி வீட்டு உள்ள போய் இருக்க முடியல, எவ்வளவு கொடுமையான அனுபவம் பாருங்களேன். யாரும் வீட்டை வாங்கலை. அப்ப அந்த ஊர்ல நம்ம ஆள் ஒருத்தர் கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவர், அப்பப்ப நற்செய்தி பணி செய்யக்கூடியவர், அவர் போய் இவர்கிட்ட கேட்டாரு, அன்னைக்கு வீட்டை தயங்கலாம் வாங்கிக்கிடுதேன் உண்மையிலேப்பா, உண்மையில்தான்னாச்சு, உனக்கு எல்லா கதையும் தெரியுமா? தெரியாதாச்சு, நீ வீட்டை கொடுங்க, நம்ம என்ன வேலை, நீ என்ன வேலை கொடுத்து என் வீட்டை வாங்கிட்டாலும் பரவாயில்லதாப்பா. இவர் வீடு இருந்த இவர்கிட்ட காசு இருந்ததே கம்மி தான், இந்த ரூபாயை வச்சு வீட்டை கட்ட முடியாதுன்னு இருந்தாரு. ஏன்னா அண்ணன் ஏமாற்றி சொத்தை பூரா குடிக்கிட்டான், இவர் சொத்து கிடையாது, சம்பாதிச்சு கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு, அவன் பூரா வீடு கட்டிட்டான், இவர் வீடு கட்டல, கொஞ்சம் காசு வச்சிருந்தாரு, இங்க வீடு எங்க கட்ட, இப்போ ஒரு வீடு ரொம்பியா வருது, இவர் வச்சிருக்கிற ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் வீடு வருது, அனைச்சு கொடுங்க. அவர் பார்த்தாரு, சரி இவன் ஏமாளிப்பே, இந்த வீடு நம்ம கையை விட்டு போனா போதும்னு கொடுத்த காசை வாங்கிட்டு வீட்டை கொடுத்துட்டார். அப்ப இவரை கேட்டாங்க, என்னப்பா இந்த வீட்டை வாங்குத, உனக்கு பயம் இல்லையா, அறிவு இல்லையா, இந்த வீட்டை போய் வாங்குற அப்படின்னு. அப்போ இந்த ஆள் நம்ம ஆள் சொன்னாரு, இந்த வீடு எனக்காகவே கடவுள் கட்டி வச்சிருக்கிற வீடு, இது கடவுள் எனக்கு கொடுக்கிற வீடு, இது கடவுளோட வீடு, இந்த நம்பிக்கை இல்லைனா ஒருமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சொன்னார், ஆண்டவரே இது ஏன் வீடு இல்லை, இது உங்கள் வீடு. நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அந்த பால் காய்ச்சுறதுக்கு அர்த்தம் உப்பு மஞ்சள் எல்லாம் கொண்டாந்து பாலை காமிச்சு குடிச்சிட்டு வீடை அப்புறம் சுற்றி பார்த்துட்டு போகிறதில்லை. பால் காய்ச்சதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இந்த வீட்டை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இந்த வீடு என் வீடு இல்லை, இது உங்கள் வீடுன்னு கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க பார்த்தீங்களா, அதுதான் பால் காய்ச்சது. யார் வீட்டை நிலத்தை நகையை, ஆண்டவரே இது என் நகை இல்லை, இது நீங்கள் கொடுத்த நகை, இது உங்களுக்கே சொந்தம்னு சொல்லிட்டீங்க வைங்க, அந்த நகை பேங்குக்கே போக, அந்த நகை பேங்குக்கே போக, ஐயையோ போயிடுச்சே பாத, நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாமே, அதுக்குள்ளே போயிட்ட,
ஏதோ மோட்டரை வாங்கணும் அதை வாங்கணும் நான் வீட்டை கட்டு நகை பேங்கில் போயிருச்சேன். ஏன்னா அதுக்கு பேரே செல்வம் தானே. செல்வம், செல்வம்னு என்ன அர்த்தம்? நாங்கள் வருவோம், நாங்கள் செல்வோம், அதுக்கு பேரே அதான். கல்யாணத்துக்கு எவ்வளோ போட்டாங்க? 25 பவுன். எங்கே இருக்குது? அது பேங்கில் இருக்கு. எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியாது. அதான் செல்வம். அது 100 ஏக்கர் இருந்தாலும் 50 ஏக்கர், அதுக்கு பேரே என்ன அர்த்தம்? நாங்கள் செல்வோம். ஒன்று நீ போவ இல்லைன்னா அது போயிடும், ரெட்டில் ஏதாவது கூட்டாடி போயிடும். அப்போ கடவுளுடைய மகிமைக்காக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்குரியது எல்லாம், இது எனக்குரியதல்ல, இது கடவுளுக்குரியது, கடவுள் கொடுத்தது, இதை கடவுளுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வயலில் வந்து விவசாயம் ஒழுங்காக செய்யாமல் இருக்குன்னு வைங்க, ஒன்றும் விவசாயம் வரமாட்டேங்குது. நாளைக்கு போய் இதை சொல்லுங்கள், உங்கள் வயலில் போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வயல் ஏன் வயல் இல்லை, இது எனக்குள்ளதில், நீங்கள் கொடுத்தது, இது உங்கள் வயல், இது உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறேன், உங்க மாட்சிக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சூப்பரா விவசாயம், சூப்பரா விவசாயம். ஏன்னா கடவுளுக்குரியதுன்னு சொல்லிட்டா அதை கடவுள் பார்த்துக்கிடுவாரு, எனக்குரியதுன்னு சொன்னா நீ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எது நல்லது? கடவுளுக்குரியன்னு சொல்றதுதான் நல்லது. நீ சாப்பிட போறது நீ தான், சம்பாதிக்க போறது நீ தான், ஆனா உரிமையாளர் யாரு? அப்ப வீடு இருக்கு, அந்த வீட்டுல நீ யாரு? வீட்டு சொந்தக்காரனா வாடகைக்காரனா? வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டில் நீங்கள் சொந்தக்காரங்களா, வீட்டு சொந்தக்காரங்களா, வீட்டு உரிமையாளரா, வீட்டு வாடகைக்காரங்களா? வாடகைக்காரன். நீ வீடு உடம்பு சொந்தம்னா போகும்போது இதை கொண்டு போன வீட்டையும் கொண்டு, அப்போ தான் ஓ வீடுன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா குடியில் வச்சதுக்கப்புறம் சவுண்டு கொடுப்பாங்க, காதில் கழுத்திருக்காள் பாருங்கப்பா அப்படிம்பாங்க, உள்ளே வச்ச கூட விடப்பட்டாங்க, காதல கழுத்தெல்லாம் பார்ப்பா அப்படிம்பாங்க, ஒரு பொட்டு போட்டால் விட மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. ஆனால் இது எனக்குள்ளது, எனக்குள்ளது யாரும் போகும்போது கலட்டிடுவாங்கல்ல. அப்போ வீடு கடவுளுக்குரியது, நான் வாடகைக்காரன் அப்படி சொல்லுங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா எனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு யார் சொல்லுவா தெரியுமா? இயேசு 40 நாள் பாலைவனத்தில் சாப்பிடாம கிடந்தார். மத்தேயு நற்செய்தி 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 40 நாள் பட்டியா கிடந்தாரு. அப்போ அங்க ஒருத்தன் வந்தான், யாரு? இயேசுவை பார்க்கறதுக்கு யார் வந்தா? சாத்தான் வந்தான். நம்மளை அடிக்கடி பார்க்கறது அவன் தான் வந்தான், இயேசுவை பார்க்க வந்தான். வந்து இயேசுகிட்ட அவன் என்ன சொன்னா, இயேசுகிட்ட என்ன சொன்னா, அவன் இயேசுவை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கான். 8வது வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். மலைக்கு கூட்டிட்டு போறான், இயேசுவை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கிறான். எதெல்லாம் காமிக்கிறான் வாசிங்க? உலகத்தில் இருக்க எல்லா நாடு சொத்து பூமி எல்லாத்தையும் காமிக்கிறான். யார் சாத்தா? இயேசுவை காமிக்கான். சாத்தா என்ன சொல்றான்? இதெல்லாம் எனக்குள்ளது, இந்த ஊரு நாடெல்லாம் எனக்குள்ளது, அது யார் படைச்சது? இயேசுப்பா, இயேசு படைச்சாரு, எல்லாம் அவருக்குள்ளது. இயேசு சொல்வாரு இது அப்பாவுக்குள்ளதும்பாரு, சாத்தான் சொல்லுவான் எனக்குள்ளதும்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போட்டிருக்க செய்தி யாருக்குள்ளது? வரமாட்டக விடிய விடிய கதை கேட்டால் அதுக்காக சாமி நாம விட்டு கொடுக்க முடியுமா? ஓ ஓ, எல்லாமே யாருக்குள்ளது கேட்டா என்ன சொல்லணும்? ஏசப்பாக்குள்ளது, சரியா? செய்யின் யாருக்குள்ளது? ஏசப்பாக்குள்ளது, அவர் தான் கொடுத்தார் எனக்கு அப்படி சொல்லுங்க. 3 செய்யின்னு உடனே வரும் உங்களுக்கு, உங்க வீட்டுக்காரதே செஞ்சு கொண்டாந்து கொடுப்பாரு. செஞ்சு பைக்கு யாருக்குள்ளது? இது ஏசப்பாக்குள்ளது, இது ஏன் பைக் இல்லை, நானா கொண்டு அவர் தான் கொடுத்தாரு. வீடு யாருக்குள்ளது? ஏசப்பாக்குள்ளது. இது ரொம்ப கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்தான். இது கஷ்டமா இருக்கிற வரைக்கும் 3 செயின் கிடந்தா 3 பேங்குக்கு போயிடும். இது ஈஸி ஆகிட்டுனா 3 செயின் 6 செயின் ஆகும். நமக்கு 3 6 ஆகணுமா பேங்குக்கு போகணுமா? அதான் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், 3 6 ஆகணும். அப்போ என்ன செய்வோம்? இதெல்லாம் ஏசப்பாக்குள்ளது, அவ்வளோதான், சிம்பிளா.
நீங்கள் சொல்லி பாருங்கள், 3-6 ஆகும், 6-12 ஆகும், ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே போகும். அதுதான் இஞ்ஞாசியார் சொன்னார், கடவுளுடைய மகிமைக்காக. இதுதான் மகிமைனா, இதான் அர்த்தம், இதான் அர்த்தம், கடவுளுடைய மகிமைக்காக. எல்லாத்தையும் எல்லாத்தையும். அப்போ முதலாவது என்ன, கடவுள் தான் எனக்கு எல்லாம், முதன்மையானது கடவுள் தான், ஃபஸ்ட்டு கடவுள் தான். ரெண்டாவது என்ன, நான் உழைப்பது எல்லாம், நான் வைத்திருப்பது எல்லாம் எனக்குள்ளதல்ல, அது கடவுளுக்குரியது. ரெண்டாவது. மூணாவது, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் தான் ஃபஸ்ட்டுனாச்சு, கடவுளுக்கு தான் எல்லான்னு சொல்லியாச்சு, எல்லாம் அவர், அந்த கடவுள் எங்கே இருக்கார்? ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிவி நாடகம் தெரியாதா? டிவி நாடகம் பேர் என்ன? நான் டிவியே பார்க்க மாட்டேன். என்ன பேர் இருக்குது டிவி நாடகம்? தெரியாது, அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிவி மட்டும் வந்து கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த மல்லிகை இப்போ ஏதாவது டிவி ஒரு நாடகம் இருக்கு வச்சுப்பையன், அது பார்த்தியான்னு கேட்குறேன் அவங்ககிட்ட. நீங்கள் பார்க்கலையா டிவியில் செய்தி பார்த்தியா? பார்க்கல. அதுவும் பார்க்கலையா? சரி. அப்போ டிவியில் வந்து பாடல், ஆடலும் பாடலும், அதுவும் பார்க்கல. இன்னும் ஒன்றுமே பார்க்க மாட்டேங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எல்லாம் பார்த்தியா பார்த்தியான்னு கேட்டியா? உங்கள் வீட்டில் டிவி இருக்கான்னு கேட்டியா? ஒரு கேள்வி கேட்பேன், டிவி இருக்கான்னு கேட்டியா? அதே மாதிரி கடவுள் தான் ஃபஸ்ட்டு, கடவுளுக்கு தான் எல்லாம், அவர் தான் எல்லாம் சொல்லியாச்சு. கடவுள் எங்கே இருக்காரு? கரெக்டாக சொல்லுங்க. ஒரு சவால் விடுறாங்க. யாரோ ஒருத்தர் பதில் சொன்னாங்க, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு யார் சொன்னான்? எந்த கட்டளையில் இருக்கு சொல்லணும்? 6-ஆம் கட்டளையிலையா? திருச்சபையினுடைய போதனை, திருச்சபையினுடைய போதனை, கடவுள் எங்கே இருக்கிறார்? ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு எல்லா மதத்துக்காரனும் நம்புகிறாங்க. எந்த மதத்துலையும் கேளுங்க, தூணிலும் இருக்கிறா சொல்லிடுவாங்க. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, கடவுள் எங்கே இருக்கிறார்? உயிரோடு, உயிரோடு எங்கே இருக்கிறார்? இதுதான் முதல் பதில். இயேசு நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். உடலாய், இரத்தமாய், ஆன்மாவாய், தெய்வீகமாய் உயிரோடு இருக்கிறார். அப்போ சங்கனா பேரில் இயேசு உயிரோடு இருக்கிறார். இது சுரூபம் இல்லை, இது சுரூபம் இல்லை, உள்ளே இருக்கிறது, உள்ளே இருக்கிறது பொருள் இல்லை. இயேசுவின் உடலும் இரத்தமும் உயிரோடு இருக்காதான் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் விளக்கு எரியுது? நிறையா காரணம் சொல்லலாம். ஆனால் விடுதலை பயணத்தில் 3-ஆம் அதிகாரத்தில் கடவுள் மோசேக்கு காட்சி கொடுத்தார். மோசேக்கு காட்சி கொடுக்குற போது கடவுள் எதிலிருந்து காட்சி கொடுத்தார்? கடவுள் எதில் காட்சி கொடுத்தார்? 3-ஆம் அதிகாரம் 2-வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்க தீ நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் நெருப்பிலே தோன்றினார், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப தீ நெருப்பு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீர் யார்? நீர் யார்? அப்ப கடவுள் என்ன சொன்னார்? 14-வது வசனத்தை வாசிங்க. 14-வது வசனம், இருக்கின்றவராக இருக்கிறவர் நான் எப்போதும் இருக்கிறேன். அவர் தான் இங்கே இருக்கிறார். இருக்கின்றவராக இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். ஆனால் என்னன்னா, நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். எப்படி திருப்பலியில இயேசுவின் உடலாக இரத்தமாக அந்த அப்பமும் ரசமும் மாறுதோ, அதே தான் நம்ம நற்கருணை பேழையில் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் என்னன்னா, இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. உங்களை தெரியாமலே நான் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? ரெண்டு கேள்வி கேட்குறேன். நற்கருணையில் இயேசு இருக்கார் அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி இருக்கிறப்ப சிம்பிளான கேள்வி, நான்
நான் பூசைக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன், பூசைக்கு மட்டும்தான் கோயிலுக்கு வருவேன். அப்படிதான் எல்லாரும் இருப்பீங்க. நான் பூசை இல்லாட்டலும் நான் சாயந்தரம் ஜபத்துக்கு வருவேன், சாயந்தரம் ஜபத்துக்கு வராட்டலும் நான் பகல்ல கோயிலுக்கு வருவேன். பகல்ல கோயில் பூட்டியிருக்குமா திறந்திருக்குமா? அவர் வெளியே ஓடி போயிடு வராமோ? அதனால உங்க கோயில் எல்லா கோயிலும் பத்திரமா பூட்டிட்டு சாய் வீட்டு கொண்டு போயிடறாய். அவரை உள்ள போட்டு பூட்டிட்டு அது ஏற்கனவே கஷ்டப்பட்டு மூச்சு பூட்டிட்டு கிடக்காரு. அந்த சாயை திறந்தாலே வெளியே வர மாட்டாரு. அதையும் பூட்டி இதையும் பூட்டி உள்ள போட்டு போயிடறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது செத்த சவம், உயிர் கிடையாது. அதுக்கு உயிரோடு இருக்கிறவர்னா ஆட்களை தேடுவார். என் மகன் எங்க, என் மகள் எங்க, நான் தான் எல்லாம் செய்தேன், ஒரு நாதி வந்து என்னை பார்க்க மாட்டேங்க. வயசான அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு சொல்லுவாங்க, என் மகன் மதுரையில் இருக்காயா, வந்து பார்க்க மாட்டாங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க, மாதம் மாதம் 1000 ரூபா மட்டும் அனுப்புதான், என்னம்மான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்லா, என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்கலாம்லா. அந்த வேதனை யாருக்கு இருக்கும்? பூசைக்கு மட்டும் கோயிலுக்கு வரவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, நக்கவுடைய நம்பிக்கை கிடையாது. இல்லை நான் சாயந்தரம் ஜபத்துக்கு மட்டும் இல்லை, 24 மணி நேரமும் இயேசு இங்க உயிரோட இருக்கிறார். யாருக்காக இருக்கிறார்? உங்களுக்காக இருக்கிறார். ராயப்பர் மாமியாருக்கு காய்ச்சல், கையை தூக்குனாரு. ஒரு பொண்ணு இறந்து போச்சு, போய் கையை தலித்தா செத்து போனக்குள்ள உயிரோட வந்துச்சு. ஒரு பையன் செத்து போனா பாடையோட தூக்கிட்டு போறாங்க, பாடையை நிப்பாட்டினாரு, எழுந்து வா. அதே இயேசுதான். ராத்திரி பகல் மீன் பிடிக்காம மீன் கிடைக்கல, குடும்பம் எப்படி வாழ்றது, சம்பாதிக்கல, காசு இல்லை, ஓ பிடி படகு நிறைய மீன். அதே இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்கும். நீங்க நம்புனீங்கன்னா, என் குடும்பத்தில் கடன் இருக்கு, கடன் வஷ்டி இருக்கு, இப்போ இயேசு உயிரோடு இருக்காருனா அவர் உனக்கு சொல்வார், இங்கே போ அங்கே போ, உனக்கு காசு வரும், எனக்கு சுகம் இல்லை, அவரை நம்புனா அவர் செய்வார். அப்போ இயேசு ஒவ்வொரு கடவுள் நற்கருணையில உயிரோடு இருக்கிறார். யாருக்காக இருக்கார்? எனக்காக இருக்கார். அப்ப எப்பெல்லாம் பகல்ல நேரம் கிடைக்குதோ, டெய்லி ஒரு தடவையாவது நான் அவரை பார்க்காம இருக்க மாட்டேன். என திருநெல்வேலியில சாந்தி நகர்ல ஒரு ஒரு அம்மா, அவங்க தாத்தா 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 எல்லாம் கிறிஸ்தவங்க. அவன் மகன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கான், 2வது வருஷம் படிக்கான், திடீர்னு கோளாறாயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சத்தம் ஆர்ப்பாட்ட, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க. உடனே இந்த அம்மா என்ன செய்யன்ட்டு போய், அப்போ ஒரு சபையிலிருந்து வந்து வேற சபைக்காரங்க வந்திருக்காங்க, வந்து வீட்டில் சொன்னானுங்க, இந்த படத்தெல்லாம் எடுத்துரு, இந்த படம் இருந்ததுனாலும் வீட்டில் பேய் வந்துருச்சு, இந்த படம் மாதா படம் அந்த ஒன்று எல்லாத்தையும் எடுத்துரு, இந்த படத்து வழியாக தான் பேய் வந்துருச்சு. இந்த அம்மா வந்து திடீர்னு மூளையை பறி கொடுத்துட்டு அவன் சொன்னவனு படத்தை புறம் எடுத்துருச்சு, செவமாலையை தூக்கி தூர போட்டுருச்சு, 2 பேய் 5 பேய் ஆயிடுச்சு இப்போ. சரியா? பேய் போன மாதிரி தெரியல, 1 வருஷம் ஆகியிருக்கும். அந்த பேய் என்னத்துக்கு அவன் பாவம், பள்ளிக்கூடத்துக்கும் போகல, காலேஜுக்கு போகல, ஒன்று போகல. ஏன்ட்ட வந்து கேட்டுச்சு அந்த அம்மா, என் பையனுக்காக செவம் பண்ணுங்க, என்னையை மன்னிச்சுக்கோங்க, அந்த பேய் இந்த பேய் சொன்னாம்னு எல்லா படத்தையும் கழுத்து கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு சிவமாலையை தூர தூக்கி போட்டு நான் புத்திக்கிட்டு போயிட்டேன், ஊதாரி பிள்ளையாகிட்டேன், இதை மன்னிச்சுக்கோங்க, எனக்காக சிவம் பண்ணுங்க. நான் சிவம் பண்ண மாட்டேன், ஏன்னா பேயை ஓட்டுறதுக்கு எனக்கு முடியாது. ஆனால் உங்கள் ஊர்லேயே கோயிலே இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ அவற்றை போ, அவர் உயிரோடு இருக்க அவற்ற போ. டெய்லி 1 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்து சிவம் பண்ணு, ஜெபமால சொல். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் குடும்பத்துக்காக பூசை ஒப்பு கொடு, போ. வேற எவன்ட்டையும் போக வேண்டாம், பாஸ்டர்ட்டையும் போக வேண்டாம், ஃபாதர்ட்டையும் போக வேண்டாம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நான் 1 மணி நேரம் தான் சொன்னேன், காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், டெய்லி கோயிலில் போய் நற்கருணைக்கு முன்னாடி இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுச்சு. வெள்ளிக்கிழமை பூசை வைக்க சொன்னேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பூசை வச்சு. ஏன்னா திருப்பலியை விட உயர்ந்த ஜபம் உலகத்திலே கிடையாது, பூசையை விட பெரிய ஜபம் கிடையாது. நீங்க உபவாசம் இருக்கலாம், 1 வருஷம் உபவாசம் இருக்கலாம், அதெல்லாம் விட பெரியது. நீங்க பாத யாத்திரை போகலாம், வேளாங்கண்ணிக்கு போகலாம், அதெல்லாம் விட ஏன் தெரியுமா?
நீங்க உபவாசம் இருந்தா அது உங்களை வருத்தி உங்களை தியாகம் செஞ்சு நீங்க செய்யறது. ஆனா திருப்பலி அப்படி இல்லை, அது என்னுடைய தியாகம் இல்லை. இயேசு தன்னையே மறுத்து சிலுவையை சுமந்து அவர் சிலுவையில மறித்தா இருப்பாருங்க, அதுக்கு தான் வல்லமை அதிகம். அதுதான் கல்வாரி திருப்பலி. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையும் பூசை, வெள்ளிக்கிழமையும் பூசை வச்சாங்க. கரெக்டாக ஒரு மாதம்தான், ஒரு மாதம்தான். எப்படி பேய் வந்துச்சு, எப்படி பேய் போச்சுன்னு தெரில. பில்லி சூனியன் செய்வனை எல்லாம் போயிட்டு இன்னைக்கு அந்த கோயிலில் அந்த பையன்தான் பாட்டு கிளாஸில் உட்காந்து கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருக்கான். முற்றிலும் சுகமாயிடுச்சு. யார் சுகமாக்குனா, நட்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடி வராதனால நிறையா இழந்துட்டோம், நிறையா இழந்துட்டோம். நீங்கள் அவரை தேடி இருந்தால் இழந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கணும், இந்த கோயிலில் இயேசு உயிரோடு இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். என்ன அவர் வெக்கப்பட விட மாட்டார், என்ன அழிஞ்சு போக விட மாட்டார், என்னைய கடலில் சாக விட மாட்டார், என் கணவன் குடிகாரனா சாக விட மாட்டார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அந்த ஆண்டவரை நம்ம எவ்வளவு அதிகமாக தேடுறோமோ, நீங்கள் எவ்வளோ அதிகமாக இவருக்கு முன்னாடி வந்து உட்கார்றீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், ஆண்டவர் கொடுப்பார். அப்போ இந்த மூன்று காரியம் இந்த வகையிலா விஞ்ஞாசியார வாழ்க்கையில் மறக்காத காரியம். ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு நமக்கு ஆண்டவர் தான், நமக்கு முதலாவது அவர் தான், அவர் தான் முதல் அன்பு, அவர் தான் எல்லாம். ரெண்டாவது என்ன, நமக்குள்ளது எல்லாமே இது எனக்குள்ளது இல்லை, இது ஆண்டவருக்குரியது, அவருடைய மகிமைக்காக, அவருடைய மாட்சிக்காக. மூன்றாவது, அந்த ஆண்டவர் நற்கருணையில் எப்போதும் உயிரோடு. ஏன்னா நற்கருணையில் தான் நிறைய அற்புதங்கள் நடக்கும். இன்னை விட்டீங்களா சொல்லிக்கிட்டே போவேன், சங்கரன் கோயிலில் நடக்கிறது, கழுகுமலையில் நடக்கிறது சொல்லிக்கிட்டே போ, அவ்வளோ அற்புதம் நடக்கும். கோயிலில் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கோயிலில் கூட்டிகிட்டு வீட்டில் உட்காரக்கூடாது, அவர் தனிமையில். ஏன்னா நற்கருணையில் கைவிடப்பட்டவர், அனாதையாக ஆண்டவர் இருக்கிறார். நிறைய கோயில்களில் பிஷப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கோயிலும் நற்கருணை வைங்கப்பா. எதுக்கு, யார் கேட்டா, யாராவது கேட்டாங்களா, எல்லாருக்கும் வேலை இருக்குது வீட்டில், இங்கே எதுக்கு இவரை போட்டு உள்ளே பூட்டி வைக்கணும். ஆனால் நமக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுறக்கூடாது. அவரை அனாதையாக விடாமல், கைவிடப்பட்டவரை விடாமல், ஆண்டவரே நான் இருக்கேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட வாரேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. அவரை தேடணும்னா அவர் நிறைய அருளை ஆசிரியர் நமக்கு கொடுப்பார். அந்த ஆண்டவரை தான் லோயலா இஞ்ஞாசியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உண்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதித்தே, இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே. அன்பு கூறுவேன், உண்மையே அன்பு கூறுவேன், மத்தேயு 10:37, இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், மத்தேயு 22:37, உண்மையே நாங்கள் ஆராதனை. அதான் அந்த பாட்டு, அதுதான் வேலை. அப்போ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எந்த வேலைக்கு போனாலும் ஒரு பாடிக்கிட்டு இருந்தால் என்ன 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 நடக்கும், நமக்கு சாத்தான் பக்கத்தில் வரமாட்டான். வம்படியாக சாத்தான் வந்தாலும் நம்மளை பார்த்ததும் ஓடி போயிடுவான். ஏன்னா வம்பு கிடைக்கிறதுக்கு 4 வருவாங்க, நம்மளை நம்ம வாயை பொறுங்கன்னே வருவாங்க. அப்போ எல்லாருக்கும் வாயிலேருந்து கெட்ட வார்த்தையாக வரும்.
ஆனா இந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தா கெட்ட வார்த்தை வருமா? ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கு, எப்பவும் நமக்குள்ள இருக்கு.